Hi friends, welcome back to our channel. ஏழு நாட்கள்லயே உங்களோட கண் பார்வை எவ்வளவோ அதிகரிக்கும். நீங்க அடுத்ததா வாழ்க்கையில கண்ணாடி போடணும் அப்படிங்கற ஒரு அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த காலத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாம ஒவ்வொருத்தங்களுமே கண்ணுக்கு கண்ணாடிய போட்டுட்டு இருக்கோம். நாலு பேர்ல ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி கண் பிரச்சனை இருக்குறது இப்ப சாதாரண விஷயமாவே போயிருச்சு. ஒவ்வொரு நாளும் கண் பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குதே தவிர குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஏன்னா சரியான ஆகாரம் சாப்பாடு எடுத்துக்காததால கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்மார்ட் போன், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி பல எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இத அதிகமா பாக்குறதால நம்ம கண்ணுக்குள்ள நரம்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே பலகீனமாகுது. ஆனா நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில கண் கண்ணாடியே போடாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து எலும்பு பலகீனமாகுது, கண் பார்வை மங்குது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் ரொம்ப டயர்டா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையால அவஸ்தப்படுறோம். இந்த டிப்ஸ் 100% ஒர்க் ஆகுது. சோ இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ஃபெனல் சீட்ஸ், அதாவது பெருஞ்சீரகம். நம்ம பிரியாணிக்கு மசாலா பொருட்களுக்கு சேர்ப்போம் இல்லையா, அதே தாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதால இது வந்து கேட்ராக்ட், அதாவது கண் புற ஏற்படும் இல்லையா, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நம்மளோட கண் பார்வையையும் அதிகப்படுத்தும். இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம். பாதாம் 20 பாதாம் எடுத்திருக்கேன். நான் இந்த பவுடரை வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி தயாரிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாதாம்ல விட்டமின் இ, ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. இது நம்மளோட கண் பார்வைய கூர்மைப்படுத்துற திறமை இந்த ஆல்மண்ட்ஸுக்கு இருக்குது. அடுத்ததா பிளாக் பெப்பர், அதாவது மிளகு எடுத்துக்கலாம். மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு. இது நம்ம கண் சம்பந்தமான நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா கல்கண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கல்கண்டு வந்து நமக்கு இன்ஸ்டன்டான எனர்ஜியை கொடுக்கும், நம்மளோட மெமரி பவர் அதாவது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி மானசீக சம்பந்தமான பிரச்சனையையும் சரி பண்ணும். இப்போ இந்த 4 பொருளையுமே மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நைட் தூங்க போறதுக்கு அதாவது டிஃபன் எடுத்துக்கிடுவீங்க இல்லையா, எடுத்த ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு கிளாஸ் பால்ல இந்த பொடிய 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிக்கணும். இதே பெரியவங்களா இருந்தீங்கன்னா 1 கிளாஸ் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமா சேர்த்துக்கலாம். அதே சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா 1 ஸ்பூன் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெமெடிய வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 தடவையாவது ஃபாலோ பண்ணணும். ஆனா 2 தடவை ஃபாலோ பண்ணீங்கன்னா வேகமா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கண் பிரச்சனை வந்து கொஞ்சமாதான் இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 தடவை எடுத்தா கூட போதும். அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சாலே போதும். உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமா பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். அதாவது நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 1 தடவை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 தடவை. உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ரெமெடி எடுக்க ஆரம்பிச்ச 7 நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்ல எனக்கு ரொம்ப நாளாவே இந்த கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க தொடர்ந்து 1 மாசம் வரைய எடுத்துக்கோங்க. உங்க கண் பார்வைய அதிகரிக்கிறதோட உங்க கண்ணும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த ரெமடிய நீங்க டெய்லி உங்க குழந்தைகள் கொடுக்கறப்போ உங்க குழந்தைங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரெமடிய கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஞாபக மறதி பிரச்சனை, எனக்கு எது படிச்சாலும் மறந்துருது, எந்த விஷயமுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அப்படி இருக்கிறவங்க கூட இந்த ரெமடிய தாராளமா எடுத்துக்கலாம். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடிய ஆண் பெண் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைய யாருனாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.